ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு யோகி சேனல். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அடை தோசை எப்படி ஈஸியாக டக்குன்னு செய்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அண்ட் கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 100 கிராம் துவரம்பருப்பு எடுத்துக்க போகிறோம். ஸோ 100 கிராம் துவரம்பருப்பு எடுத்த பிறகு 100 கிராம் கடலைப்பருப்பு எடுக்க போகிறோம். ஸோ வந்து நம்ம இப்போ பருப்பு எடுக்கிறோம் பார்த்திங்களா, இது எல்லாமே நம்ம சம அளவில் எடுத்துக்கணும். இப்போ துவரம்பருப்பு 100 எடுத்துருக்கோம், அதுக்கப்புறம் வந்து கடலைப்பருப்பு 100 எடுக்க போகிறோம், அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பாசிப்பருப்பு 100 கிராம் எடுத்துக்கணும். ஸோ எல்லாமே 100 கிராம் எடுத்துக்கிறோம். இப்போ நீங்கள் வந்து கொஞ்சம் கம்மியாக வந்து பண்ணணும் அப்படின்னா 50 கிராம் எடுத்துக்கோங்க. 3 பருப்புமே சம அளவில் 50 கிராம் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த 3 பருப்புமே எடுத்த பிறகு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா தண்ணியில் கழுவிட்டு நம்ம வந்து ஊற வச்சிட போகிறோம். ஸோ பாருங்கள், நான் 3 பருப்பையும் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு நான் இதை என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நல்லா தண்ணியில் கழுவிட்டு இதை வந்து நல்லா ஊற வச்சிட போகிறேன், தண்ணியை ஊற்றி ஊற வச்சிட போகிறேன். ஸோ பாருங்கள், உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ இங்கே பாருங்கள் எப்படி வந்து ஊறியிருக்கு பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி வந்து ஊறி நல்லா வரணும் நம்மளுக்கு பருப்பு. ஸோ வந்து ஊற வச்சு எடுத்த பிறகு அந்த பருப்பில் இருக்கிற தண்ணியை ஃபுல்லாக வடிகட்டிட்டு இந்த பருப்பு வந்து மிக்சியில் போட்டு நல்லா நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். உப்பு எதுவுமே சேர்க்க தேவையில்லை, நீங்கள் வந்து அப்படியே அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ பாருங்கள் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கும். ஸோ இது இப்போ நம்ம வந்து இட்லி மாவு வந்து ஆட் பண்ணிக்கலாம். 3 கரண்டி இட்லி மாவு வந்து நான் ஆட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு இட்லி மாவு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இட்லி மாவு வந்து நார்மலாக எல்லா வீட்லேயும் இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் என்ன சேர்த்துக்க போகிறோம் அப்படின்னா இஞ்சி வந்து சேர்த்துக்க போகிறோம். இஞ்சி வந்து கொஞ்சோண்டு எடுத்து அதை குட்டி குட்டியாக நறுக்கிக்கோங்க. தோல் எடுத்துகிட்டு குட்டி குட்டியாக நறுக்கிக்கோங்க. இந்த சைஸில் நீங்கள் நறுக்கினா கூட போதும். ஸோ இதை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இஞ்சி சேர்த்த பிறகு என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா தேங்காய் வந்து ஆட் பண்ண போகிறோம். தேங்காய் சில்லு வந்து எடுத்துக்கோங்க. அதை குட்டி குட்டியாக நறுக்கிட்டு இந்த மாதிரி தேங்காய் சில்லு எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன பார்க்க போகிறோம், என்ன எடுக்க போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து சீரகம் இருக்குது பார்த்திங்களா, சீரகம் வந்து எடுத்துக்கிறோம். ஸோ சீரகம் எடுத்துகிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா கையில் வச்சு தேய்ச்சிட்டு வந்து போடுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். ஸோ பாருங்கள் எப்படி தேய்க்கிறேன் பார்த்திங்களா, இந்த மாதிரி தேய்ச்சிட்டு வந்து போடுங்க, அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த சீரகத்தோட டேஸ்ட் வந்து நல்லா இறங்கும். ஸோ வந்து இந்த மாதிரி நல்லா கைட்டை வந்து தேய்ச்சிட்டு அப்புறம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா மிளகு இருக்குது பார்த்திங்களா. ஸோ வந்து மிளகு வந்து சேர்த்துக்கிறோம். ஸோ மிளகு பாருங்கள் நான் எடுத்திருக்கேன் பார்த்திங்களா, இந்த அளவுக்கு நீங்கள் வந்து மிளகு எடுத்துக்கிட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த இதெல்லாம் எவ்வளோ அளவு வந்து நம்ம சேர்க்கணும் அப்படிங்கிறத வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்டு நீங்கள் அந்த அளவு பார்த்து சேர்த்துக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மஞ்சள் பொடி வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ வீட்டில் அரைச்ச மஞ்சள் பொடி வந்து நான் வந்து சேர்த்துக்கிறேன். இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மிளகாய்த்தூள் வந்து சேர்த்துக்க போகிறோம். மிளகாய்த்தூள் பார்த்திங்க அப்படின்னா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் வந்து காரம் கம்மியாக சாப்பிடுவீங்கன்னா மிளகாய்த்தூள் வந்து கம்மியாக சேர்த்துக்கோங்க. இப்போ ரொம்ப அதிகமாக சேர்ப்பிக்க நல்ல காரமாக சாப்பிடுவேன் அப்படின்னா நீங்கள் வந்து காரம் வந்து கூட வந்து சேர்த்துக்கலாம். ஸோ உங்களுக்கு ஏற்ற அளவுக்கு நீங்கள் காரம் சேர்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் வந்து நம்ம உப்பு வந்து சேர்த்துக்கலாம், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் எண்ணெய் வந்து சூடு பண்ண பிறகு நம்ம வந்து கடுகு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஸோ கடுகு சேர்த்த பிறகு கடுகு நல்லா பொரியட்டும். பொரிஞ்ச பிறகு என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா சின்ன வெங்காயம் வந்து சேர்த்துக்க போகிறோம். சின்ன வெங்காயம் பார்த்திங்க அப்படின்னா நிறைய எடுத்துக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் உங்களுக்கு தோசைக்கு. ஸோ சின்ன வெங்காயம் வந்து நான் இந்த மாதிரி நறுக்கி வச்சுருக்கேன், குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். ஸோ இந்த அளவுக்கு வந்து நறுக்கிக்கோங்க. ரொம்ப பொடுசாகவும் நறுக்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு தோசைக்கு வந்து அந்த வெங்காயம் சேர்த்த மாதிரியே இருக்காது. ஸோ அதனால் இந்த சைஸ்க்கு வந்து நீங்கள் வந்து நறுக்கிக்கோங்க. நறுக்கிட்டு இதை வந்து நம்ம வந்து நல்லா வதக்கி எடுத்துக்க போகிறோம். ஸோ வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் அந்த மாதிரி வந்து வதக்கக்கூடாது வெங்காயத்தை. ஸோ வந்து கொஞ்சமாக வந்து வதக்கிக்கோங்க. உங்களுக்கு வந்து நான் காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து வதக்கணுங்கிறத. ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து வதக்கி எடுத்துக்கோங்க. ரொம்ப கோல்டன் ப்ரௌனாக நம்ம வந்து வதக்கிட்டோம் அப்படின்னா தோசைக்கு சேர்த்து சாப்பிடும்போது அது வந்து அந்த வெங்காயத்தோட டேஸ்ட் வந்து அதில் இருக்காது. ஸோ பாருங்கள் நான் காட்டுறேன் பார்த்திங்களா, இந்த அளவுக்கு வந்து நீங்கள் வந்து வெங்காயத்தை வந்து வதக்கி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த அளவுக்கு வதக்கி எடுத்த பிறகு நம்ம வந்து வதக்கின வெங்காயம் எல்லாத்தையுமே வந்து இந்த மாவோடு சேர்த்துக்க போகிறோம். ஸோ அவ்வளோதாங்க, உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸி தான். ஸோ இந்த வந்து சேர்த்த பிறகு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்க போகிறோம். ஸோ அந்த வெங்காயம், நம்ம சேர்த்துருக்க இஞ்சி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேங்காய் சில்லு, அப்புறம் சேர்த்துருக்க அந்த பொடி எல்லாமே வந்து நல்லா வந்து கலந்து வச்சுக்கணும். ஸோ வந்து லைட்டாக மேட்டாப்பில் வந்து கிண்டாதீங்க, அடியிலேருந்து நல்லா கிண்டுங்க. அப்போ தான் அந்த பருப்பு மாவு எல்லாமே கலந்து வரும். ஸோ இதில் வந்து என்ன பண்ணுங்கள் அப்படின்னா தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அந்த தோசை கன்சிஸ்டன்சிக்கு வரணும் பார்த்திங்களா, அந்த மாதிரி வர்றதுக்காக வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கிறோம். ஸோ தண்ணி சேர்த்த பிறகு என்ன பண்ணுங்கள் அப்படின்னா நீங்கள் வந்து
தோசை வந்து ஊற்றிடலாம். ஃபஸ்ட்டு வந்து தோசை ஊற்றும் போது வெறுமனை வெங்காயத்தை மட்டும் தேய்ங்க, எண்ணெய் ஊற்றி தேய்க்கணும்னு அவசியம் கிடையாது, வெறுமனை வெங்காயத்தை மட்டும் தேய்ச்சாலே போதும். சரி பாருங்கள், இந்த மாதிரி தோசை வந்து ஊற்றிடலாம். எப்போயுமே தோசை ஊற்றும் போது பாருங்கள் இந்த மாதிரி கரண்டி வச்சு ஊற்றுங்க, அப்போ தான் உங்களுக்கு வந்து தோசை நல்லா வரும். ஸோ வந்து இப்போ நம்ம தோசை ஊற்றினோன்னா நம்ம வந்து எண்ணெய் சேர்த்துக்கிறோம். எண்ணெய் சேர்த்து அதை நல்லா வெந்தோன்னு பாருங்கள் அந்த மேலே இருக்கிற லேயரே உங்களுக்கு வந்து நல்லா தெரியும் எப்படி வெந்திருக்கு அப்படின்னு. ஸோ இப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்ட பிறகுமே நம்ம வந்து எண்ணெய் வந்து சேர்க்கணும், எண்ணெய் சேர்க்காமல் இருந்துடாதீங்க. நம்ம பரட்டி போட்ட பிறகுமே எண்ணெய் சேர்க்கணும், ஏன்னா அப்போ தான் அடியில் இருக்கிற லேயருமே நம்ம வந்து நல்லா வேகும். ஸோ அதுக்காக வந்து கீழேயும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. மித்த தோசை மாதிரி ரொம்ப இந்த தோசைக்கு வந்து ரொம்ப இழுத்து வந்து சுட முடியாது, இந்த சைஸ்க்கு தான் வரும். ஓரளவுக்கு மீடியம் சைஸில் ஊற்றுங்க, அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ ரொம்ப வந்து கரண்டியை வச்சு ரொம்ப இழுத்துறாதீங்க, ஏன்னா வெங்காயம் அப்புறம் வந்து தேங்காய் சில்லாம் சேர்த்துருக்கோம். ஸோ அதை சேர்க்கும் போது ரொம்ப இழுத்தோம்னா தோசை வந்து ஒரு மாதிரி பிஞ்சிக்கிட்டு வந்துடும். ஸோ அதனால் இந்த சைஸ்க்கு வந்து நீங்கள் ஊற்றிக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து ரெண்டு சைடுமே நம்மளுக்கு வந்து வெந்துருச்சு. ஸோ ஈஸியாக வந்து நம்ம ஒரு பிளேட்டில் வந்து எடுத்துடலாம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி நான் வந்து உங்களுக்கு வந்து இந்த அடதோசை வீடியோ வந்து போட்டிருக்கேன். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக செய்கிறதுக்காக வந்து இந்த வீடியோ வந்து எடுத்து போடுறேன், ஏன்னா காலையில் டக்குன்னு உங்களுக்கு வந்து செய்யணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப உடம்புக்கு நல்லதும் கூட. ஸோ இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். நம்ம வந்து பார்க்க ரொம்ப பெருசாக தெரியும், ஐயோ அடதோசையாக ரொம்ப நேரம் ஆகும் அப்படிங்கிற மாதிரி தோணும், அப்போலாம் கிடையவே கிடையாதுங்க. உங்களுக்கு வந்து இங்கே எல்லாமே உங்களுக்கு வந்து எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா டக்கு டக்குன்னு எல்லாத்தையும் சேர்த்துட்டு நீங்கள் வந்து ஈஸியாக தோசை வந்து ஊற்றிடலாம். அடைதோசைக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவியல் வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். பட் நான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் சட்னி தான் வச்சுருக்கோம். ஸோ இந்த மாதிரி நீங்களும் வந்து செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறது கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் யோகி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.